ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாஸ் எஃபெக்ட் 3 ஆன்லைன் கேம் பிளே. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ கேம் பிளே வீடியோஸ் பண்ணாலும் ஒரு ஆன்லைன் கேம் பிளே கூட நம்ம பண்ணதில்லை. இப்போ நம்ம விளையாட போகுது எக்ஸ்பாக்ஸ் லைவ். இது வந்து மாஸ் எஃபெக்ட் டெமோ வந்து இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் அவர் டைம் வந்து ஒரு டெமோ கேமுக்கு வந்துட்டு ஒரு ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி, ஒரு கோல்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறதுனா, இது ஆன்லைனும் இருக்குது, அப்புறமேட்டுக்காக ஒரு ஆஃப்லைன் டெமோவும் இருக்குது. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா, டெமோ ரிலீஸ் பண்ணது மட்டும் 1.7 GB வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு சம் ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கைனெட் சப்போர்ட்டட். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து கிரினேட் அப்படின்னீங்கன்னா, அது வந்து அந்த இடத்துல வந்து கிரினேடுன்னு கிரினேடை தூக்கி போடும். அது இல்லாமல் ஒரு ஸ்டோரியவே நீங்கள் டிசிஷன் பண்ணிக்கலாம். ஐ வில் கில் யூன்னா அது நீங்கள் சொன்னதை அது அங்கே பண்ணும். ஆக்சுவலாக அங்கே எழுதியிருக்கும், அதை நீங்கள் உங்கள் வாயில் வந்து படிச்சிங்கனாலே போதும். நீங்கள் வந்து ஸ்டோரிஸை வந்து டூ டைப்பாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது ஆக்ஷன் இல்லைன்னா ஆர்பிஜி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரோல் பிளேயிங் மாதிரி பண்ணலாம், மற்ற கேம்ஸ் மாதிரி நீங்கள் அப்படியே சாதாரணமாக விளையாடலாம். இந்த இது நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்துட்டு நம்ம யாரும் அப்போனன்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிளேயர்ஸ் இல்லை. இவங்க எல்லாமே இப்போ இருக்க 4 பேர் மட்டும்தான் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களாம் வந்துட்டு ஹியூமன் பிளேயர்ஸ். இதில் வந்து ட்ரீமர் மித்துன்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து மிதுன். எங்கள் ஃப்ரெண்ட் நான் எதுவுமே சொல்லியிருக்கேன். மீதி இருக்க அந்த கேம் பீஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டரானே சொல்லலாம் அந்த கேமில். ஏன்னா அவங்களாம் நிறையா விளாண்டுருக்காங்க, அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த டீமில் சேர்த்துக்கிட்டோம். நாம் தான் சொதப்பினா கூட அவங்க நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. இதில் வந்து உங்களால் 2 weapons அட் அ டைம் கேரி பண்ணலாம். அதுக்கு இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒவ்வொரு இதில் வந்து ஒரு 6 players மாதிரி இருப்பாங்க, நீங்கள் யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியாதனமாக ஒரு ஃபீமேல் சோல்ஜர் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவங்களுக்கு வந்து அவ்வளோக்கா பவர் இல்லை, இருந்தாலும் அவங்களும் வச்சு நல்லா விளாட்லாம். இன்னும் அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் பவர் அப்கிரேட் பண்ணப்போனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆளோட பவரும் இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முக்கியமான விஷயம் மட்டும் தான் நான் காமிச்சிருப்பேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு டைம் வந்து அந்த இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் அவர் வந்து இப்போ கீழே கிடக்கிறாரு, அவர் வந்து நம்ம ரீவைவ் பண்ணுறோம். இவர் தான் வந்து இந்த கேம்லேயே வந்து ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்கார். இப்போ ஜெயன் ஃபிஸ்ட்டும் கீழே டவுனுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு விளாடணும். ஏன்னா நம்ம அவரை காப்பாற்ற பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த் குறைஞ்சிரும். இப்போ 4 பேர் இதில் நாங்கள் செத்துட்டோம்னா வந்துட்டு கேம் ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு வேவ்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், மேக்ஸிமம் 11 waves மாதிரி வரும். நீங்கள் அதுவரையே சர்வே பண்ணணும். இது வந்து நீங்கள் ஒருத்தர் ஹீல் பண்ணோம்னா பக்கத்தில் யாராவது இருக்காங்களோ அப்படின்னு பார்த்துருப்பாங்க, அப்படி இல்லைனா உங்களையும் போட்டு தள்ளிடுவானுங்க. எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் ஹைலைட்ஸ் மட்டும் தான் இந்த கேம் பிளே வீடியோவில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நியர்லி வந்து 20 minutes இருந்துச்சு. அதை நாங்கள் 9 minutes குறைச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளோ நேரம் வந்துட்டு வீடியோ இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு தான். இது பார்த்தீங்கன்னா ஹேக் த மோடுன்னு நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ப்ராசஸ் வந்து நீங்கள் ஹேக் பண்ணணும். அதுவரை நீங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல நிற்கணும், எனிமீஸ்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க, நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணி சுடணும். எஸ் சார், டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த டைம்குள்ளே வர நீங்கள் அந்த இது பண்ணி முடிக்கணும். அது இல்லாமல் அப்போனன்ஸ்லாம் இவங்கெல்லாம் கில் பண்ணும். ஏஐனாலும் வந்துட்டு இதில் நிறைய டிஃபிகல்டிஸ்லாம் இருக்குது. ஈஸி, சில்வர், கோல்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் சில்வரில் விளாண்டிங்கனாலே இவங்களை கொள்வது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் நீங்கள் தனியாக கூட இந்த மோடு விளாடலாம், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். இதில் வந்து எனிமீஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா மாடர்ன் எனிமீஸ் மாதிரி வருவாங்க. ஒரு பெரிய ஜைஜாண்டிக் ரோபோ மாதிரிலாம் வரும். ஓகே, இப்போ ட்ரீமர் மீது கீழே கிடக்கிறாரு, அவர் வேறு நம்ம போய் அவரை ரீவைவ் பண்ணியே நான் வந்து சலிச்சு போயிருந்தான் சொல்லணும். இப்போ நம்ம அதில் ரீவைவ் பண்ணலாமா இல்லை வேணாமா, நீயே சொல்கிற வேக. இல்லை அது இன்னொருத்தர் அதுக்குள்ளே அவரை ரீவைவ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட கேமர் டேக் பார்த்தீங்கன்னா விவேக் பிரேம் கேமர்ஸ். அது எங்களோட மெயின் சேனலோட பேர்னாலும் அதே பேர் வச்சுக்கிட்டோம், விவேக் பிரேம் கேமர்ஸ். நீங்கள் யாரும் எக்ஸ்பாக்ஸில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுங்கள். அது மூலமாக நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா ப்ளே பண்ணலாம், சேட் பண்ணிக்கிட்டு. நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் ஒரு பிளாக்கு இல்லைன்னா ஒரு வெப்சைட் மாதிரி வந்துட்டு தமிழ் கேமர்ஸுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம 4 players வரைக்கும் தான் இப்போதைக்கு நம்ம விளாட முடியும். ஏன்னா ஆக்சுவலாக இது ஒரு டெமோ, இன்னும் வந்து ஃபுல் கேம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஐ திங்க் வர 8th தான் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இதோட ஃபுல் ஆன்லைன் என்னென்னு தெரியும். பட் ஆனால் இதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போதான் ஹேக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அதில் அந்த ஹேக்கில் நீங்கள் கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், நாங்கள் வந்து ஏன் ஆன்லைன் பண்ணோம்னா, இதில் ஆஃப்லைன் மோடு பார்த்தீங்கன்னா ஓவர் ஒரு 30 minutes மாதிரி போயிடும் ஆஃப்லைனு. ஏன்னா நம்ம ரோல் பிளேயிங் போனோம்னா அந்த டெமோ போனோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நாம்ளே ஸ்டோரிஸ்லாம் இது பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லென்த்தியாக ஒரு 30 minutes வருது. அதனால தான் நாங்கள் ஆன்லைன் சூஸ் பண்ணோம். அது இல்லாமல் இது ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஆன்லைன் கேம் பிளே போஸ்ட் பண்ணுறது, அது ஒரு இதுதான். இதுக்கப்புறம் என்னென்ன ஆன்லைன் வந்து நான் இப்போ ஒரு இது மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் 3 வந்துட்டு ஆன்லைன் பண்ணலான்னு இருக்கோம். அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு அவங்களும் கூட நாங்கள் பேசுகிற மாதிரி பண்ணி அது கொஞ்சம் நல்லா பண்ணலாமான் இருக்கோம். அப்புறம் இன்னும் நிறையா கேம்ஸ் இன்னும் வரப்போகுது, புது புது கேம்ஸ், இன்னும் கெனட் கேம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நாங்கள் பண்ணலான்னு பிளானில் இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை.
நீங்களும் உங்கள் வீடியோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்லைன் விளாட்றவங்க யாராக இருந்தாலும் உங்கள் கேமரா டேக் எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில். நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் லைவ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆன்லைன் விளாட்லைனாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எங்களோட ஃபுல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இந்த கேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து யூனிக் பவர்ஸ் வரும். இப்போ எனக்கு எல்பி ஒரு பவர், ஆர்பி ஒரு பவர். இப்போ நான் யூஸ் பண்ணது வந்து எல்பி பவர், அது வந்து ஒரு ஆள் மேலே வந்து அந்த ஷாக் வேவ் மாதிரி யூஸ் பண்ணுறது. ஆர்பி வந்து அந்த ஆளை வந்து கொஞ்சோண்டு இது பண்ணுற மாதிரி, ஒரு ஷீல்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த ஷீல்டு வந்து தடுக்கிற இது பண்ணுற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அதாவது ஹியூமன் உமன், ஹியூமன் மேன் சொல்லிட்டு இருக்கும், அப்புறம் ரோபோட்ஸ் இருக்கும், ஏலியன்ஸ், சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஆளுங்க இருப்பாங்க. நாங்கள் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா ஹியூமன் உமன், இவங்களுக்கு ஃபீமேல், ஹியூமன் உமன் ஆர் ஃபீமேல் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அந்த பவர் இருக்கனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன பவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஆளுங்களை வந்து லான்ச் பண்ணுறது, ஏரில் லான்ச் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒன்று வந்து நீங்கள் பிஏ ஹோல்டு பண்ணிங்கன்னா வரும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பவர் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போய் தாக்குறது, அதில் வந்துட்டு நாங்கள் இன்னும் அன்லாக் பண்ணல. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ரெண்டு மேப்ஸ் இதில் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு மேப்பு. இன்னொரு மேப் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா ஒரு ஆரஞ்சு ஸ்கின்னி டைமாக, ஒரு ஆரஞ்சு டைமாட்டு இருக்கும் இடமே. இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஐஸ்லாண்டு மாதிரி இருக்குது. இதில் வந்து அது சில்வரில் விளாட்றதுனால எனிமிஸ் டக்குன்னு சாக மாட்டாங்க. பிரான்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் ஸ்னைப்பர் மோட்லேயே க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒட்டுக்க வந்து நாலு பேர் இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கில் பண்ணுறது உங்களுக்கு அசிஸ்ட் கில் பாயிண்ட்ஸ்லாம் இதில் கிடச்சிருக்கு. அப்புறம் ப்ளஸ் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் நீங்கள் ஃபஸ்ட் எவர் நீங்கள் ஆன்லைன் விளாண்டிங்கன்னா கூட இந்த கேம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட் எடுத்தோம்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தேர்ட் பர்சன் ஆன்லைன் கேம் வந்து எனக்கு தெரிஞ்சு இதளவுக்கு நான் கியர்ஸ் ஆஃப் வார் அடுத்து நான் இதை தான் இன்ட்ரெஸ்டிங் நான் சொல்லுவேன். நான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் விளாட்றமாதிரி தான் நீங்கள் பிரான்ஸே சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சேலஞ்சர் வரும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு சில்வர் போயிட்டீங்கன்னா என்னடா இது இவ்வளோ டஃபாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கவீங்க. ஏன்னா நானும் அப்படி தான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு சில்வர் போயிட்டு. என்னங்க சிரிக்கிறீங்க? ஏங்க சிரிச்சாச்சு கொஞ்சம் கலகலான்னு. ஓகே எல்லாரும், இதில் நாங்கள் இப்போ வேவ்னு அது முக்கியமாக நான் சொல்கிறதே நாங்கள் சொல்ல, இதில் வந்து வேவ் ஒன், வேவ் டூன்னு சொல்லிட்டு அப் டு வேவ் லெவன் வரைக்கும் போகும். வேவ் லெவன் தான் வந்துட்டு ஃபைனல். அந்த வேவ் லெவன் நம்ம போக முடியுமான்னு சொல்லிட்டு சந்தேகம் தான். ஏன்னா இப்போ தான் நம்ம வேவ் ஃபோர் ஆர் ஃபைவ் வந்திருக்கோம். நாங்கள் இது ஆக்சுவலாக வேவ் லெவன் வரைக்கும் நாங்கள் முடிச்சிருக்கோம். பட் ஆனால் இந்த வீடியோவில் நாங்கள் முடிக்கல. ஏன்னா வந்துட்டு அப்ரோன்ஸ் எல்லாமே இந்த ஆக்சுவலாக இந்த வீடியோவிலே நாங்கள் முடிச்சோம். பட் ஆனால் டைம் கிடைக்கல அது. ஏன்னா ரொம்ப சைஸ் பெருசாக பிடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தாண்டி. இது வந்து ஒரு ஒரு இது மாதிரி ஒரு மினி பாஸ்ன்னு சொல்லலாம். இதை இப்போ தான் மெதுவுன்னு வந்து நான் ரீவேல் பண்ணேன். இதுதான் நான் சொன்னேன் அந்த ஜெஜான்டிக் ரோபோ. நான் வந்து ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணேன். பட் ஆனால் அந்த ஸ்மோக்கோட எஃபெக்ட்டுக்கு வந்து அது மேலே படலை. நீங்கள் ஸ்மோக் இருக்கும்போது எந்த வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க மெயின் பவர் அந்த மாதிரி. ஏன்னா அது வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மிதுன ரீவைவ் பண்ணோம். அவர் வந்துட்டு இப்போ நாங்கள் எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அவர் எங்களுக்கு ரீவைவ் பண்ணுவார், அதாவது உயிர் காப்பாற்றுவார். இப்போ நம்ம ரீவைவ் இப்போ மறுபடியும் அவருக்கு அடிபட்டிருக்கு, நம்ம ரீவைவ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னா தான் அவங்களுக்கு தோணும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் யார் காப்பாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் போட்டிருக்கோம். அவர் வந்துட்டு அடுத்த தடவை நீங்கள் வந்து டேஞ்சராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு காப்பாற்றுவோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹெல்ப்னஸ் தான் அது. அவங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம ஈஸியானதாக நீங்கள் பாருங்கள். ரைட் சைட்லேயே யார் யாரை காப்பாற்றுறாங்க, யார் கில் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்துடும். எழுதியிருக்கும் அது, நீங்கள் ஈஸியாக பார்த்து புரிஞ்சிக்கலாம். எஸ் ஆனால் உங்களுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணனால உங்களுக்கு அது தெளிவாக தெரியுமான்னு தெரியலன்னு ஈஸி கேப் மூலமாக ரெக்கார்ட் பண்ணது இது. இன்னும் நாங்கள் கொஞ்சம் இந்த டேசில் அந்த மாதிரி போனோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெச்டி அந்த மாதிரி கிளாரிட்டி வரும். பட் ஆனால் இதுவே கொஞ்சம் நல்ல ஒரு இதாக தான் இருக்குது. இப்போ வந்து டிசேபிள் ஆல் டிவைஸ். இது என்ன பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம், அந்த ஃபோர் மினிட்ஸ் டைம்குள்ளே வந்துட்டு நம்ம எல்லா டிவைஸுமே டிசேபிள் பண்ணோம். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ ப்ராஜெக்ட் அவரும் வந்து இப்போ அடிபட்டாரு. இப்போ நம்மளை யாராவது வந்து ரீவைவ் பண்ணணும் இல்லைன்னா நம்ம வந்து இறந்துருவோம். ப்ளஸ் ட்ரீமர் மீது வந்து இப்போ ரீவைவ் பண்ணிட்டார். நம்ம முன்னாடி செஞ்ச உதவி இப்போ நினச்சி பார்த்து ரீவைவ் பண்ணியிருக்காரு அவர். அதான் இது வந்து அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன ஆபத்து அப்படின்னு ஏதோ பழமொழி ஞாபகம் வந்துச்சு இப்போ டக்குன்னு எனக்கு வர. இப்போ எனக்கு பாருங்க எனக்கு மெலி ஆபத்தில் உதவுனே உண்மையான நண்பன். அதான் மறந்து போச்சு டக்குன்னு ஸ்டக் ஆகிடுச்சு. மறுபடி செத்துயா ஏன் நான் கமெண்ட் பண்ணுறோம் மறுபடி செத்துறதுன்னு ஆடியன்ஸு. இது நான் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வந்து டைரியில் இருந்தோம்னா நமக்கு ஒரு மெடிக் பேக்குன்னு இருக்கு. யாருமே வரலன்னு நீங்கள் டக்குன்னு மெடிக் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ எப்படி இருந்துச்சு? அதான் மெடிக் பேக். ஓ மெடிக் பேக். ஓ அதுவே இருக்கா அதில்? ஓ அந்த ரெக்ரூட் வெட்டரான் பேக் அந்த மாதிரி மறுபடி செத்துறேன். இது ரொம்ப டஃப்பாக இருக்கேன். இது வேணாம் இதோட நான் முடிச்சிடலாம் கேம் பிளே. சத்தியமாக காண்டாயிருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி முடிச்சிடலாம். ஓகே பாய். ஓகே பாய். அது வரைக்கும் உங்களுக்கு விவேக் மற்றும் பிரேம் நன்றி வணக்கம்.